பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. விசேஷமா இந்த வாரம் முழுவதும் நம் தேவனுக்குள் வளர்தல் குறித்து நம்ம பார்த்து வருகிறோம். நேற்று கூட நீங்க பாத்தீங்கன்னா நம்ம வந்துட்டு வளர்தல் குறித்து நம்ம பார்த்தோம், அதாவது குரோவிங். இன்னைக்கு அதோட தொடர்ச்சியா நம்ம வந்துட்டு கனி கொடுத்தல் குறித்து நம்ம பார்க்க போகிறோம். வாங்க தொடர்ந்து இதற்காக நம் ஜெபிப்போம். ஜெபிப்போம். ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த நாளை கொடுத்ததற்காக உமக்கு நன்றி ஆண்டவரேப்பா. இதோ கர்த்தாவே, இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிற வசனம் ஆண்டவரேப்பா, கனி கொடுத்தல் குறித்து நம்ம தியானிக்க போகிறோம் ஆண்டவரே. அப்பா, இதை குறித்து நீர் எங்களோடு கூட பேச போகிற காரியங்கள் ஆண்டவரேப்பா வெளிப்படுத்துங்க ஆண்டவரே. இதை கேட்குற ஒவ்வொருத்தரும் நீங்கள் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க ஆண்டவரேப்பா. அவங்களோடு கூட பேசுங்க கர்த்தாவே. என்னை மறைத்து வெளிப்படுங்க. எங்களுடைய ஆண்டவரேப்பா மன கண்களை திறங்க ஆண்டவரே. எங்களுடைய செவிகளை திறங்க, எங்களுடைய இருதயத்தை திறங்க ஆண்டவரேப்பா. இதோ கர்த்தாவே, இன்னைக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரேப்பா. நீங்கள் எங்களோடு கூட இடை பெறுங்க. இந்த வசனம் மூலியமாக ஆண்டவரேப்பா ஒவ்வொருத்தரும் நீங்கள் கட்டி பலப்படுத்த, உற்சாகப்படுத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். விசேஷமாக நம்ம வந்துட்டு தேவனுக்குள் வளருதல் குறித்து நம் பார்த்து வருகிறோம் இந்த வாரம் முழுவதும். இன்றைக்கி விசேஷமாக நம்ம வந்துட்டு பார்க்குற காரியம் என்னென்னு பார்த்திங்கன்னா, கனி கொடுத்தல், அதாவது ப்ரொடியூசிங் ஃப்ரூட். ஸோ இது வந்துட்டு கலாத்தியர் 5:22-23 வசனம் வரைக்கும் இருக்குது. ஸோ இதை நான் வாசிச்சுட்டு பிறகு நாம் இதை குறித்து தியானிப்போம். கலாத்தியர் 5:22-23. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றும் இல்லை. ஆமென். இந்த வசனத்தை நம்ம பார்க்கும்போது, ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கும்போது இந்த கனிகள் எல்லாம் நம்ம வந்துட்டு குடுக்கலாக இருக்கணும். அதுக்காக தான் இந்த வசனம் வந்துட்டு அப்படியாக போட்டிருக்கு. ஆவியில் நம்ம நிரம்பும் போது, ஆவியானவர் நம்மளோடு கூட இருக்கும்போது இந்த கனிகள் எல்லாமே நமக்குள்ளே இருக்கணும். அதாவது விசேஷமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, முதல் சொன்னது போல் அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடுக்கம். இப்படிப்பட்ட இந்த 9 கனிகளும் நமக்குள்ளே இருக்கணும். தொடர்ந்து நீங்கள் சங்கீதம் 1:3 வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அவன் நீர்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராத மரத்தை போல் இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அதாவது இது எதை குறித்து சொல்கிறாங்களோ, ஒருவருக்கு இந்த கனிகள் அவங்க வாழ்க்கையில் இருக்கும்போது அவங்க வந்துட்டு கனி கொடுக்கவளாக இருக்கும்போது அவங்க வந்துட்டு செய்ததெல்லாம் வாய்க்கும் அப்படின்னு இந்த வசனம் மூலமாக போடப்பட்டிருக்குது. இந்த கனி கொடுத்தல் குறித்து இயேசு யோவான் 15 இப்படியாக சொல்லியிருக்கிறார். அதாவது, இயேசுவே திராட்சை செடி, நம் யாவரும் அவருடைய கொடிகளாக இருக்கிறோம். அதாவது இந்த வசனம் வந்துட்டு என்ன சொல்கிறதுன்னா, நம்ம அவரோடு கூட இருக்கும்போது அவரும் நம்மளோடு கூட இருப்பார். அவர் நம்மளோடு கூட இருக்கும்போது நம்ம வந்துட்டு அநேக கனி கொடுக்கலாக நம்ம மாறுவோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, அவர் இல்லாமல் நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாது. அதனால் அவர் நம்ம கூட இருக்கும்போது நம்ம வந்துட்டு முத பார்த்த அந்த 9 கனிகளும் நம்ம வந்துட்டு கொடுக்கறலாக நம்ம மாறுவோம். அப்பொழுது நம் அவரோடு கூட இருக்கும்போது அவருடைய வார்த்தைகள் நமக்குள்ளே இருக்கும்போது அவருடைய நாமத்தில் நம் எது கேட்டாலும் செய்து குடிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அது மாத்திரமில்லை, இந்த கனிகள் நம்ம கொடுக்கும்போது நம்ம அப்பொழுது தான் இயேசுடைய மெய்யான சீஷர்களாக நாம் மாறுகிறோம். இது நம்ம செய்யும்போது, இந்த கனிகள் நம்ம கொடுக்கும்போது நம் பிதா இடத்துல வந்துட்டு அது அதிகமான மகிழ்ச்சியை உண்டாக்கும். அப்பொழுது தான் நம்ம வந்துட்டு இயேசுவுடைய மெய்யான சீஷர்களாக நாம் மாறுகிறோம். இதை குறித்து பார்க்கும்போது நம்மளுடைய வாழ்க்கையில் இந்த
இந்த கனிகள் எல்லாம் இருக்குதா? நம்ம கிறிஸ்துவர்களாக இருக்கும்போது, இயேசுவுடைய பிள்ளையாக இருக்கும்போது இந்த கனிகள் எல்லாமே நம்ம குடுக்கர்களாக இருக்கிறோமா? இது வந்துட்டு இன்னைக்கு நம்ம வந்துட்டு நம்மளையே கேட்டுக்கொள்கிற ஒரு கேள்வியாக இருக்குது. இன்னைக்கு நம்முடைய இருதயத்தை நம் ஆராய்ந்து பார்ப்போம். நம் தேவனுக்கு முன்பதாக போவோம். அவர் நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்து பார்க்குறவராக இருக்கிறார். முதலாவது நம்ம வந்துட்டு ஆண்டவருக்கு நம் செவி கொடுக்கணும், ஆண்டவருக்கு நம்ம வந்துட்டு ஒப்பு கொடுக்கணும். அதாவது அவர் சில காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் செய்யும்போது நம்ம வந்துட்டு அதுக்கு வந்துட்டு இடம் கொடுக்கணும். ஒருவேளை இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் வந்துட்டு இந்த கனிகள் எல்லாம் நமக்குள்ளே இருக்குது அப்படின்னா அதை வந்துட்டு தொடர்ந்து நம் கனி கொடுக்கலாக நம்ம இருப்போம். தொடர்ந்து தேவனுடைய வார்த்தைகளை கொண்டு நம் வளருவோம். ஆனால் ஒரு வேளை இப்படிப்பட்ட கனிகள் வந்துட்டு நமக்குள்ளே வந்துட்டு சில காரியங்கள் இன்னும் இல்லாமல் இருந்தால் நம்ம இன்றைக்கி வந்துட்டு தேவனுக்கு ஒப்பு கொடுப்போம். சில காரியங்கள் நம்ம விடுவோம், தேவனுக்கு நம் இடம் கொடுப்போம். அவர் சில காரியங்கள் வந்துட்டு நம்ம வாழ்க்கையிலேருந்து தேவையில்லாத காரியங்களை எடுத்து போகிறதுக்கு நம் தேவனுக்கு இடம் கொடுத்து இந்த கனிகள் எல்லாம் தேவன் நமக்குள்ளே வர வைக்க நம்ம வந்துட்டு ஆண்டவருக்கு வழி கொடுக்கணும், ஆண்டவருக்கு நம் இடம் கொடுக்கணும். முதலாவதுக்கு இன்றைக்கி நம்ம அதுக்கு முதல்ல நம்ம வந்துட்டு நம்முடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்துவோம். தேவன் சில காரியங்கள் நம்மளுக்கு வெளிப்படுத்துவார், சில காரியங்கள் நம் விட சொல்லுவார். ஸோ அதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம இடம் கொடுக்கணும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வந்துட்டு தேவனுக்குள் வளருதலில் வந்துட்டு ஒரு பகுதியாக நம்ம வந்துட்டு கனி கொடுத்தல் இதை குறித்து நம் தியானித்து வந்தோம். நிச்சயமாக இது வந்துட்டு உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ தொடர்ந்து நம்ம வந்துட்டு சில காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் வந்துட்டு இந்த கனிகள் நம்ம வாழ்க்கையில் இல்லாமல் இருக்கலாம், சில காரியங்கள் நம்மளால் விட முடியாமல் இருக்கலாம். ஆனாலும் நம்ம வந்துட்டு தேவனிடத்தில் நம்ம போகும்போது சில காரியங்கள் நம்ம விடணும்னு நம்ம வந்துட்டு தேவனிடத்தில் நம்ம வந்துட்டு உதவி கேட்கும்போது கண்டிப்பாக தேவன் வந்துட்டு நம்மளுக்கு உதவி செய்வார். அவருக்கு பிடிக்காத காரியங்கள் நம்ம வாழ்க்கையிலேருந்து எடுத்து போட அவரால் மட்டுமே முடியும். அதனால் நம்ம வந்துட்டு அவர் இடத்துல போவோம். சில காரியங்கள் ஆண்டவர் விட சொல்வார், அதை எல்லாத்தையுமே எடுத்து போட்டு இந்த 9 கனிகளும் கொடுக்குற ஒரு தேவனுடைய பிள்ளையாய் நம் மாறுவோம், நம் வளருவோம். தொடர்ந்து நம்ம எல்லாரும் தேவனுக்குள் வளருவோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜெபத்தில் வந்துட்டு நம்ம தொடர்ந்து நிலைத்திருக்கணும், நம்மளுடைய விசுவாசம் பலப்படணும், நம்ம தொடர்ந்து நம்முடைய வேதத்தை வாசிப்போம். இது மூலமா நம்ம கண்டிப்பாக வளருவோம். இந்த கனிகள் வந்துட்டு நம்ம தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருப்போம். அப்படி சில காரியங்கள் இந்த கனிகள் நம்ம வாழ்க்கையில் இல்லைன்னா நம்ம வந்துட்டு தேவனுக்கு ஒப்பு கொடுப்போம். கண்டிப்பாக அவர் வந்துட்டு நமக்கு கற்றுத்தர தேவனாக இருக்கிறார், நம்முடைய ஆலோசனை கர்த்தராக இருக்கிறார். ஸோ எதுவாக இருந்தாலும் நம் தேவனிடத்தில் போவோம். கண்டிப்பாக அவர் நம்மளுக்கு நம்ம வாழ்க்கையில் இருக்கிற எல்லா காரியங்களும் அவர் வெளிப்படுத்துவார். அவர் கற்றுத்தருகிற தேவனாக இருக்கிறார். தொடர்ந்து நம்ம இதை குறித்து ஜெபிப்போமாக. தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆண்டவரே, பாவமாக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இன்றைக்கி இந்த கலத்தியர் மூலமா நீங்கள் எங்களோடு கூட பேசுனீங்க ஆண்டவரே. அப்பா, இந்த 9 கனிகள் கொடுக்குறவராக நம்ம இருக்கணும்னு ஆண்டவரேப்பா நீர் விரும்புகிறீர் ஆண்டவரேப்பா. இதோ கத்தாவே, நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம் ராஜா. ஒருவேளை ஆண்டவரேப்பா இந்த கனிகள் எங்கள் வாழ்க்கையில் இல்லாமல் இருந்திருக்கலாம் ஆண்டவரே, அதற்காக நாங்கள் மன்னிப்பு கேட்கிறோம் ராஜா. எங்களை மன்னித்து எங்களை கழுவி பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரேப்பா. இதோ கத்தாவே, இந்த நேரத்தில் கூட ராஜா நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரேப்பா. எங்களுடைய இருதயத்தை ஆண்டவரே உமக்கு ஒப்பு கொடுக்குறோம். எங்களுடைய சிந்தை எங்களுடைய இருதயத்தை ஆராய்ந்து பார்க்குற தேவனாக இருக்கிறீர் ஆண்டவரேப்பா. இதோ கர்த்தாவே, தேவையில்லாத காரியங்கள் அத்தனையும் எங்கள் மத்தியிலேருந்து நீர் எடுத்து போட நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரேப்பா. இதோ கர்த்தாவே, எங்களை ஆவியில் நிரப்புங்க ஆண்டவரேப்பா. ஆவியானவர் எங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்ய நாங்கள் இடம் கொடுக்குறோம். ஆவியானவருக்கு எங்கள் வாழ்க்கையை நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. அப்பா, எப்படி நாங்கள் கனி கொடுக்கலாக மாறணும்னு எங்களுக்கு கற்றுத்தாங்க ஆண்டவரேப்பா. இதோ கர்த்தாவே, எங்களுக்குள்ள இந்த ஆவிகள் இந்த கனிகள் ஆண்டவரேப்பா இருக்கணும். மற்றவங்களுக்கு நாங்கள் எப்படி ஆசீர்வாதமாக இருக்கணும்னு ஆண்டவரே எங்களுக்கு கற்றுத்தாங்க.
முற்றிலுமாய் உம்முடைய கருத்தில் எங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரேப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரும் நீங்கள் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க ஆண்டவரே. அவங்களுடைய தேவைகள் எல்லாம் சந்திங்க. ஒருவேளை சில காரியத்தில் இருந்த ஆண்டவரேப்பா அவங்க விட முடியாமல் இருக்கலாம். உமக்கு விரோதமாய் உமக்கு பிடிக்காத காரியத்தில் ஆண்டவரேப்பா அவங்க சிக்கிக்கொண்டு எப்படி இதிலிருந்து வெளியில் வரணும், எப்படி இதில் விடணும்னு சொல்லிட்டு ஆண்டவரே அவங்க தவித்து கொண்டு இருக்கலாம். ஆனால் கர்த்தாவே, இப்பொழுதே அவங்க ஒப்பு கொடுக்கும்போது அவங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. தேவையில்லாத காரியத்தை எடுத்து போட அவங்களுக்கு உதவி செஞ்சு ஆண்டவரே, இந்த கனிகள், இந்த 9 கனிகளும் ஆண்டவரேப்பா அவங்க வாழ்க்கையிலும் வர ஆண்டவரேப்பா, அவங்களும் கனி கொடுக்கலாக மாற ஆண்டவரேப்பா, உம்முடைய உண்மையான சீஷர்களாக மாற நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. நாங்கள் அப்பா, நாங்கள் அந்த கனி கொடுக்கலாக மாறும்போது அது பிதா இடத்துல ஆண்டவரேப்பா மிகுந்த சந்தோஷத்தை உண்டு பண்ணுது ஆண்டவரேப்பா. இதோ கர்த்தாவே, அந்த சந்தோஷத்தை நாங்கள் எங்களுடைய பிதாவுக்கு கொடுக்க ஆண்டவரேப்பா, உமக்கு கொடுக்க, உம்முடைய உண்மையான சீஷர்களாக இருக்க ஆண்டவரே எங்களை மாற்றி அமைங்க கர்த்தாவே. இதோ கர்த்தாவே, எல்லாரையும் ஆசீர்வதிங்க. இந்த டிவோஷன் கேட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க. அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நீங்கள் பேசுங்க ஆண்டவரே. கர்த்தாவே, எல்லாரும் இருதயத்தை ஒப்பு கொடுக்கும்போது, உமக்கு நேராக இருதயத்தை திறக்கும்போது ஆண்டவரே நீங்கள் அப்படியாக அவங்கள நிரப்புங்க. உங்களுடைய ஆவினால் அவங்கள நிரப்புங்க. பிறருக்கு அவங்க ஆசீர்வாதமாக மாற ஆண்டவரே நீங்கள் செய்யும்படியாக ஜெபிக்க. கர்த்தாவே, இன்றைக்கி இந்த வசனம் மூலியமாக எங்களோடு கூட பேசினீர், அதற்காக உமக்கு நன்றி செலுத்தி இயேசுவின் நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். தொடர்ந்து உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை காட் பிளஸ் யூ, பாய்.